நெல்லை மேற்கு மாவட்டத்தின் தலைவர் குமரேச சீனிவாசன் அவர்கள் தலைமையில் தேவேந்திர வேளாள குலத்தை சமூகத்தை சார்ந்த 1000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அந்த சமூகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஆதரவை தெரிவித்து வருகிறோம். அந்த சமூகமும் எங்களுக்கு ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். அவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் 1000 பேர் குற்றாலத்தில் எங்கள் கட்சியில் இணைகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு நான் இன்று வந்திருக்கிறேன். ஆனால் நான் விமானத்தில் வந்து நான் 3வது இருக்கையில் என் இருக்கையில் அமர்ந்திருந்தேன். எனது பெட்டியை எடுப்பதற்கு நான் வரும்பொழுது அங்கே பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு பயணி, ஏறக்குறைய ஒரு 25லிருந்து 30 வயது இருக்கும், அந்த பெண் கையை உயர்த்தி பாஜக அரசுக்கு எதிராக மிக மோசமான ஒரு கோஷத்தை அவர்கள் எழுப்பினார்கள். விமானத்திற்குள் பேசுவது முறையல்ல என்று நான் ஒன்றுமே அவர்கள் பதில் சொல்லாமல் நான் வந்துவிட்டு விமான வளாகத்திலும் ஏதாவது பேசினா பாதுகாப்பு நடவடிக்கைக்கு குந்தமாக இருக்கும்ட்டு அப்பவும் பேசாமல் வரவேற்பு அறை வரைக்கும் வந்து அப்பொழுது அவர்கள் என்னை முறைத்து கொண்டே போனாங்க. இப்போ நான் கேட்டேன், ஒரு விமானத்துக்குள்ளே இப்படி பேசுறது சரியான்னு கேட்டேன். எனக்கு பேச்சுரிமை இருக்கிறது, நான் அப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. பேசிட்டு சத்தம் போட ஆரம்பித்தாங்க. நான் சொல்கிறேன், பேச்சுரிமை இருக்கிறது, சமதளத்தில் பாஜக அரசை பற்றி விவாதிக்கட்டும், அதை விட மேலாக விவாதிக்கிற துணிச்சலும் தெம்பும் எனக்கு இருக்குது. ஆனால் விமானத்திற்குள் சக பயணிகளுக்கு முன்னால் அப்படி கோஷம் போடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்களின் பின்புலத்தை நான் சந்தேகிக்கிறேன். அவர்கள் சாதாரண பயணி மாதிரி எனக்கு தோணவில்லை. எனது உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் எழுந்து நின்று கையை உயர்த்தி கோஷம் போட்ட விதம், அவர்களுக்கு பின்புலத்தில் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கும் என்று நான் சந்தேகிக்கிறேன். அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சாதாரண பயணிகள் சொல்லுகின்ற வார்த்தையும் கிடையாது. அதனால நான் புகார் அளித்திருக்கிறேன். ஆனால் தமிழகத்தில் இப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு நிச்சயமாக ஆதரவு இருக்கக்கூடாது. இவர்களெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் சக பயணி தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொன்னால் நான் அதை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் மறுபடியும் நான் சொன்னதில் தப்பு இல்லை, அப்படி தான் நான் சொல்லுவேன் என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பின்புலத்தை நான் சந்தேகிக்கிறேன். ஏதாவது ஒரு அமைப்போ தீவிரவாத அமைப்புக்கு பின்புலமாக இருக்கலாம் அப்படின்றது எனது சந்தேகம். ஏனென்றால் அவர்கள் நடந்து கொண்ட முறை சாமானிய பயணி மாதிரி அவங்க நடந்துக்கல. அதனால தான் நான் அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் மற்ற பயணிகளுக்கு அதனால் ஆபத்து வந்துவிடக்கூடாது.
வெளியே வந்து நீங்கள் சத்தம் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், விமானத்திற்குள்ளே சத்தம் போடுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எப்படிப்பட்ட கொள்கை மாறுபாடு உள்ளவர்கள் எல்லாம் விமானத்திற்குள்ளே பயணம் செய்கிறாங்க. நேர் எதிர்கொள்கை உள்ளவர்கள் கூட அடுத்தடுத்த இருக்கையில் பயணம் செய்கிறது தான் விமானம், ரயில். அங்கே அப்படி சத்தம் போடுறது முறையற்றது, இது சாதாரண நடவடிக்கை அல்ல என்பது எனது கணிப்பு. அதனால் நான் புகார் செய்திருக்கிறேன். நான் இங்கே ஏர்போர்ட் அத்தாரிட்ட புகார் செய்திருக்கிறேன், ரயில் அந்த விமான நிறுவனத்திற்கும் புகார் செய்திருக்கேன். ஏன்னா விமானத்திற்குள்ளே நடந்தது, அது விமானத்திற்குள்ளே நடந்தது. ஆனால் ஒரு வார்த்தை கூட நான் பேசலை, ஏன்னா விமானத்துக்குள்ளே பேசுறது முறையல்ல என்று எனக்கு தெரியும். விமான வளாகத்திற்குள்ளே நான் பேசலை, நான் வெளியே வந்து இங்கே வந்த பிறகு தான் பேசினேன். அப்போ என்னோடய சகோதரர்கள், என் செக்யூரிட்டி எல்லாம் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கூட அதற்கு கவலைப்படாமல் அவர்கள் ஒரு தாக்குதல் நடவடிக்கையோடு தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் புகார் செய்திருக்கிறேன். இல்லை, அவங்க நடந்து கொண்ட விதம், கையை உயர்த்தி கோஷம் போட்டு என்னை நோக்கி வந்தது சரியான நடவடிக்கையாக இல்லை. எனக்கு தெரியல, நான் சாதாரண பயணியா இருக்கலாம், ஆனா அவங்க நடந்து கொண்ட முறை எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏதாவது அமைப்பு அவர்கள் பின்புலமாக இருக்கலாமோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதை விசாரிக்க வேண்டியது காவல்துறை. இல்ல இல்ல, இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சாதாரண விஷயம். என்ன பொறுத்தவரை இது சாதாரண விஷயம். ஆனா இவர்களை போன்றவர்கள் விமானத்தில் பயணித்து அது மற்ற நடவடிக்கைகளுக்கு, ஏன்னா இது வர்றது தூத்துக்குடி. தூத்துக்குடி ஏற்கனவே இதே மாதிரி பல பேரின் பின்புல நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்ட ஒரு நகரம். அங்கே மறுபடியும் இதை போல நடவடிக்கைகள் இருந்துவிடக் கூடாது என்பதை எனது அச்சமாக இருக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை என்பது எனது கருத்து. நான் மற்றவர்களுக்காகத்தான் பார்க்குறேன். என்ன எதை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளும் துணிச்சல் எனக்கு இருக்கிறது. பொது வாழ்க்கையிலிருந்தா எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அவங்க நடந்து கொண்ட விதம் மற்ற பயணிகளுக்கோ மற்றபடி இங்கே உள்ள நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்து விடக்கூடாது, அமைதி நடவடிக்கைகளுக்கு குத்தகம் விளைந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட பின்புலத்தில் இருந்து வருகிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அதை விசாரிக்க வேண்டியது காவல்துறை நடவடிக்கை.